நீ சொல்ற மாதிரி அவன் பொண்டாட்டி மேல ரொம்பவே பாசமா இருக்கான். அவனை சும்மாவே விடக்கூடாது. நீதான் கடத்தினங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்கா? எல்லாம் புரிஞ்சதுன்னா நீயும் இந்த ஸ்ரீமதி ஆயிடுவ. ஸ்ரீமதி ஒருத்தி தான் இருக்கணும். என்ன புரியல? நீ ஏதோ அவளை வச்சு பிளான் பண்ணு மட்டும் புரியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தான் புரியல. முதல்ல அவளை காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார் இந்த ஸ்ரீமதி என்ன பண்ண போறது. மனசாட்சி இல்லாம என்ன கொல்ல நினைச்சா இல்ல? நான் என்ன தப்பு பண்ண? அவனை லவ் பண்ணது தப்புனா கொஞ்சம் கொஞ்சமா அவனை கொல்ல தட போறேன். இதுதான் என் பிளான். டேய், அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? பச்சை தண்ணி கூட கொடுக்கலக்கா. ஏண்டா? ஏன் அவளை கடத்தி எவ்வளவு நேரம் ஆகுது? பச்சை தண்ணி கூட கொடுக்கலன்னு சொல்றேன், சத்து கெத்து போயிட போறாடா. போட்டோன்றேன், போட்டோம். அக்கா, உன் பிளான் எதுவுமே எனக்கு தெரியறதில்ல. நீ அவன் என்கிட்ட சொல்றதில்ல, நான் என்ன பண்ணுவேன்? சாரிடா, ஐம் சாரி. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, இப்ப நான் என்ன பிளான் சொல்றனோ அதை கரெக்டா பண்ணு. எஸ், அவ கண்ணை கட்டி பின் வழியா அவளை கார்ல உட்காருவை. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், புரிஞ்சுதா? என் பேர் வரதராஜன், ராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். ரீசெண்டா கிருஷ்ணான்னு ஒரு பொண்ணை தற்கொலைக்கு தூண்டினதை அரெஸ்ட் பண்ண அந்த ராமோட ஃபாதரா? ஆமா சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? ராமுடைய பெண் குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க. என்னது, ராமோட குழந்தைய கடத்திட்டாங்களா? ஆமா சார். பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அவளுக்கு 10 வயசு சார். குழந்தைய காணுமா இல்ல யாராவது கடத்திட்டாங்களா? கடத்திட்டாங்க. குழந்தைய கடத்தினப்ப யார் கூட இருந்தாங்க? அவங்க கடத்தினவங்களை பார்த்தாங்களா? ஏதாவது டீடைல் சொல்லுங்க, அப்பதான் நாங்க ஃபாலோ பண்ண முடியும். ராம் மச்சினோரோட பொன் பேர் துளசி. அவதான் குழந்தைய அழிச்சுக்கிட்டு வெளியே போயிருந்தான். அவ கவனிக்காத போது திடீர்னு குழந்தை காணாம போயிடுச்சு. அங்க இருந்தவங்க யாரோ குழந்தைய அழிச்சு போனதை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் சார் தெரியும். நீங்க சொன்னதெல்லாம் பேப்பர்ல டீடைலா எழுதி கொடுங்க. எழுதி கொண்டு வந்திருக்கேன் சார். குழந்தையோட போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இது குழந்தையோட போட்டோ. உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கா? இருக்கு சார். யார் மேல டவுட் பண்றீங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? எந்த கிருஷ்ணா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே சார், அவங்களை தற்கொலைக்கு தூண்டினதால ராம அரெஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்களே, அதே கிருஷ்ணா தான். என்ன சார், உங்க மகனை ஜெயிலுக்கு அனுப்புனாங்கிறதுக்காக அவங்க மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? நிச்சயமா இல்ல. அப்படி ஒருவேளை பழிக்கு பழி வாங்குற எண்ணத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா பின்னால அது உங்களுக்கே பிரச்சனை ஆயிடும், பாத்துக்கோங்க. குழந்தை கடத்தப்பட்டது நிஜம். அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நாள பகை இருந்தது நிஜம். எங்க குடும்பம் எப்படியாவது பாதிக்கப்படணும், அவமானப்படணும், வேதனைப்படணும்னு அவ்வளவு தவிர வேற யாரும் நினைக்க மாட்டாங்கிறது நிஜம். விரோதத்தினால அவங்க மேல புகார் கொடுக்காதீங்க. ஒருவேளை பணத்துக்காக வேற யாராவது கடத்திருந்தாங்கன்னா? இல்ல சார், அப்படி யாராவது கடத்திருந்தா இந்நேரம் பணத்துக்காக போன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி போன் எதுவுமே வரல. அதனால இந்த கடத்தல் பணத்துக்காக பண்ணப்பட்டது இல்லை சார். போலீஸ் எங்களுக்கு ஐடியா கொடுக்காதீங்க, எந்த ஆங்கிள் டீல் பண்ணணும் எங்களுக்கு தெரியும். இல்ல சார், கிருஷ்ணாவை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சீங்கன்னா பெட்டரா இருக்குமோன்னு. இப்பதானே சொன்ன
எங்களுக்கு நீங்க வேலை சொல்லாதீங்கன்னு. இல்ல சார், எதுக்காக சொல்றேன்னா, அவ சின்ன குழந்தை, இப்ப ஒண்ணு இல்லாத காரணத்துக்கெல்லாம் குழந்தையில கொலை பண்ணிடுறாங்க. அதான் பயமா இருக்கு. அதுவும் அவ அப்பா அம்மா ஊர்ல இல்லாத நேரத்துல அவங்க திரும்பி வரத்துக்குள்ள குழந்தை கிடைச்சிடுச்சுன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன நம்பி விட்டுட்டு போனாங்க, அதான் சொல்றேன். இப்படி குழந்தைய காணும் கேஸ் வராம இருந்தா நாங்க கூட தான் சந்தோஷமா இருந்திருப்போம். நடக்குதா? கவலைப்படாம கிளம்பி போங்க சார். என்னங்கறத நாங்க பாக்குறோம். குழந்தை கிடைச்சிடும் சார், போயிட்டு வாங்க. Thank you. ஹலோ, ஆர்த்ரி போலீஸ் ஸ்டேஷனா? கத்தி சயனைடு குப்பையெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க. சயனைடு குப்பையை வச்சு ஆளை முதல்ல க்ளோஸ் பண்ணோம். அப்பதான் ஆடு வலி தெரியாம செத்து போயிடுவான். செத்து போன உடனே அப்படியே துண்டு 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 துண்டா நறுக்கிறான். எப்படி துண்டு 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 துண்டா அப்படியே தூக்கி ஆசிட்ல போட்டா பஸ்மம் ஆயிரும். அடையாளமே தெரியாது யாரு செத்தா எவன் வெட்டினானு, ஒண்ணுமே தெரியாது, தடயமே இருக்காது. இதெல்லாம் யாரோட ஐடியா தெரியுமா? புரியலையா? ஐயாவோட ஐடியா தான். ரொம்ப மோசமான ஆளா இருக்கான் யாரு? அது ஏய், நம்ம பாஸ் தான்டா. ஹலோ, சொல்லுங்க பாஸ். நான் தான் பாய் பேசுறேன். அதான் தெரியுமே. என்னாச்சு? அவ பத்திரமா தான் சார் இருக்கா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். காரியத்தை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நாங்க கவனமா பாத்துக்கிறோம். சரி, நம்ம அகில என்னங்க? இதோ பக்கத்துல தான் இருக்கான். இந்தா. பாஸ், அகிலன் தான் பேசுறேன். சொல்லுங்க பாஸ். அகிலன், என்னாச்சு? கண்ணை கட்டி கூட்டு வந்துரு. ஓகே பாஸ். அக்காவும் நானும் அங்க வெயிட் பண்றோம். ஓகே. எங்க எங்க போயிட்டான் அவன்? பாஸ் கொடுக்குறேன் பாஸ். சொல்லுங்க சார். அகிலன் கிட்ட எல்லாத்தையும் பக்காவா டீடைலா சொல்லிருக்கேன். தேவையில்லாம உங்களுக்குள்ள ஈகோ வேண்டாம். இன்னொருத்தங்கிட்டயும் சொல்லிடு. அவளோட கண்ணை கட்டணுமா, கூட்டிட்டு வந்தோமான இருக்கணும். அக்கா கிட்ட அதையும் மீறி என்னோட பேர் ஏதாவது கெட்டு போச்சு, அதோட நீ செத்து போயிடு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவ ஏதாவது கண்ணில் கட்டின துணியை கேட்ட முயற்சி பண்ணா போட்டு தள்ளிடுங்க. ஓகே ஓகே சார். அவங்ககிட்ட கொடு. இந்தாங்க. சொல்லுங்க சார். டேய், சீக்கிரமா, நாங்கள் வந்துடுறோம். ஓகே பாஸ். ஓகே பாஸ், கண்டிப்பாக வந்துடுறோம். டேய், வாங்கடா போகலாம்.
செல்போன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ண மேடம். யாரோ உங்க விஐபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னீங்க, அவங்க வரட்டும் அப்புறம் பார்க்கலாம். மேடம் ப்ளீஸ் மேடம், என் குடும்பமே வேதனையில் இருப்பாங்க, எனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் மேடம், நாங்க ஒன்னும் உங்களை குற்றவாளியா ஒன்றும் நினைக்கலையே. நீங்க ஏன் டென்ஷனா ஃபீல் பண்றீங்க? நீங்க காமா இருங்க, உங்க வைஃப் கடிச்சிருவாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். ஓகே மேடம். கார்ல ஏறுமா? கலட்டுறதுக்கு முயற்சி பண்ணீங்க, கொலை பண்ணிடுவேன். சரண முருகா சரண, சரவண பகவான் சரண. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? எதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்க? யாருக்குமே துரோகம் நினைக்காதவனா? எதுக்காக என்னை கடத்திட்டு போறீங்கன்னு எனக்கு புரியும். நீங்க யாரும் சொல்லுங்க.
ரொம்ப பயமா இருக்கு. எதுக்காக எப்படி டார்ச்சர் பண்றீங்க? எனக்கும் உங்களுக்கும் என்ன விரோதம்? தயவு செய்து ஒன்றும் பண்ணிடாதீங்க. உன் புருஷன்கிட்ட நான் எப்படி எல்லாம் கெஞ்சிருப்பேன், உன்ன மாதிரி எப்படி எல்லாம் கதறி அழுதுருப்பேன். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னைய கொல்ல பார்த்தான்ல. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுற, என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணுங்க, அவரு கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருவாரு. உங்களுக்கு என்னதான் வேணும்னு ஏதாவது சொன்னா தானே எனக்கும் தெரியும். எனக்கு என்ன வேணுமா? நீ நிம்மதியை தொலைச்சிட்டு அழணும், அதுதான் எனக்கு வேணும். உன்னை காணாம அந்த ராம் தவிக்கணும். அவன் ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கிறத நான் பார்க்கணும், அதாண்டி எனக்கு வேணும். ஒண்ணு பண்ணிடாதீங்க, எனக்கு பயப்படுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏய், கட்ட கலட்டரா பாரு. ஏய், கட்ட அவுத்த கொன்னுருவேன். Thank you.